நாம் இந்த உலக வாழ்க்கையிலே விதவிதமான நிலைமைகளை பிரச்சனைகளை சந்திப்போம், அதே போன்று சந்தோஷமான நிலைமைகளை சந்திப்போம். இந்த எல்லா நிலைமைகளிலும் நாம் நம்முடைய அல்லாஹுவின் பக்கம் திரும்பக்கூடிய நிலைமை, எங்களுடைய உள்ளங்கள் அல்லாஹுவின் பக்கம் திரும்பக்கூடியதாகவும் அமைய வேண்டும். ஏனென்றால் படைத்து பரிபாலிக்க கூடியவன் அவன்தான். அந்த நம்பிக்கையை உள்ளத்திலே ஆழமான முறையிலே பதிய வைக்க வேண்டும். அதனால் தான் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே மிக தெளிவாக சொல்லுகின்றான், நாம் துஆவை கேட்கக்கூடிய அந்த நேரத்தில் கூட எங்களுடைய துஆக்கள் எவ்வாறு அமைய வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹும்ம யா மாலிகல் முல்க் துஅதில் முல்க மன் தஷா وَتَنزِعُ الْمُلْكَ مِمَّنْ تَشَاءُ وَتُعِزُّ مَنْ تَشَاءُ وَتُذِلُّ مَنْ تَشَاءُ بِيَدِكَ الْخَيْرُ إِنَّكَ عَلَى كُلِّ شَيْءٍ قَدِيرٌ تُولِجُ اللَّيْلَ فِي النَّهَارِ وَتُولِجُ النَّهَارَ فِي اللَّيْلِ وَتُخْرِجُ الْحَيَّ مِنَ الْمَيِّتِ وَتُخْرِجُ الْمَيِّتَ مِنَ الْحَيِّ وَتَرْزُقُ مَنْ تَشَاءُ بِغَيْرِ حِسَابٍ. الله تعالى القرآن لي سلك كاتهندان يا الله நாம் எவ்வாறு சொல்ல வேண்டும்? துஅத்தில் முல்க மன் தஷா, உலகத்துக்கு ஆகிலத்துக்கு அனைவருக்கும் மாலிக்கான இரட்சகனான ரப்பான யாழ்லா நீ யாருக்கு அரசாட்சியை நாடுகின்றாயோ கொடுக்கின்றாய், யாரை விரும்புகின்றாயோ அவரை நீ பொறுப்பாளியாக ஆக்குகின்றாய், யாரிடம் இருந்து நீ அந்த பொறுப்பை கலட்ட விரும்புகின்றாயோ நீ கலட்டுகின்றாய், அனைத்து விடயங்களையும் செய்யக்கூடியவன் நீதான். கண்ணியம் என்பது எங்களுடைய படிப்பிலோ பட்டத்திலோ சொத்துக்களிலோ செல்வத்திலோ அல்லாஹு தஆலா வைத்ததில்லை. மாற்றமாக கண்ணியம் அல்லாஹ் யாருக்கு கொடுக்க நாடுகின்றானோ அவனுக்கு அல்லாஹு தஆலா அந்த கண்ணியத்தை கொடுக்கின்றான். அல்லாஹ் யாரிடம் இருந்து கண்ணியத்தை பறிக்க விரும்புகின்றானோ, இழிவாக்க விரும்புகின்றானோ, கேவலப்படுத்த விரும்புகின்றானோ அல்லாஹு தஆலா அந்த மனிதனுக்கு கேவலத்தை உண்டாக்குகின்றான். அது அல்லாஹுடைய கையில் மாத்திரம்தான் இருக்கின்றது, வேற யாராலும் அது எந்த ஒன்றும் செய்ய முடியாது என்ற விடயத்தை அல்லாஹு தஆலா தெளிவுபடுத்தி காட்டுகின்றான். பியதிக்கல் ஹைர், யா அல்லாஹ் உன்னிடம்தான், உன்னுடைய கைவசம்தான் அனைத்தும் இருக்கிறது, நீ அனைத்தின் மீதும் சக்தி வாய்ந்தவனாக இருக்கின்றாய், நீ அனைத்தும் மீது சக்திக்குரியவனாக இருக்கின்றாய், அல்லாஹு தஆலா சொல்கின்றான். எனவே இந்த இடத்துல அல்லாஹு தஆலா மிக முக்கியமான ரெண்டு விடயங்களையும் சொல்கின்றான். ஒன்று பொறுப்பு அரசாட்சி, இரண்டாவது கண்ணியம். இது ரெண்டும் இன்றைக்கு மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய ரெண்டு விடயங்கள். அது ரெண்டையும் நீங்க அடைவதாக இருந்தால் அது அல்லாஹுடைய திருப்பொருத்தம், அவனுடைய நாட்டத்தின் மூலமாகத்தான், வேற உங்களுடைய எந்த சக்தியின் மூலமாகவும் உங்களுடைய எந்த விதமான நிலைமையின் மூலமாகவும் அது அடைய முடியாது என்ற விடயத்தை அல்லாஹ் சொல்லி காட்டேன். அதனால் தான் வியதிக்கல் கை, நலவுகள் அனைத்தும் முன்னுடைய கைவசம் தான் இருக்கிறது, நீதான் சக்தி வாய்ந்தவன். வெளிரங்கத்திலே இன்று பார்க்க முடியும் ஒவ்வொரு விதமான நிலைமைகள் ஏற்பட்டாலும் அதற்குரிய அந்த முறைகள் அதனுடைய நிலைமைகள் அனைத்துமே அல்லாஹு தஆலா அதற்குரிய அந்த நேரங்களிலே எவ்வாறு நடக்க வேண்டும் என்று அவனுடைய முடிவு பிரகாரம் தான் அவை நடந்து கொண்டிருக்கின்றது என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. யாருக்காவது சந்தேகம் வருதுண்டா, அது அல்லாஹ் செய்வானா, அவனுக்குரிய அந்தளவு சக்தி இருக்கிறதா, அவன் இதனை நிறைவேற்ற முடியுமா என்றெல்லாம் யாருக்காவது சந்தேகங்கள் வருதா, அல்லாஹ் அதுக்கு அடுத்த ஆயத்திலே சொல்லி காட்டுகின்றான். தூலிஜுல் லைல ஃபின்னஹார் வதூலிஜுன் நஹார ஃபில் லைல், இரவை பகலாக்குறது, பகலை இரவாக்குறது. மனிதர்களே நீங்க பாருங்க, உலகத்தை பாருங்க, உலகத்துல இன்றைக்கு சயின்ஸ் இன்றைக்கு டெவலப் ஆகி இன்றைக்கு சிலருடைய கருத்து சயின்ஸ் தான் இன்றைக்கு உலகம் அப்படின்னு எல்லாம் பேசக்கூடிய அந்த சமூகம் எனக்கு அல்லாஹ் அதை கேட்கின்றான். இந்த உலகத்தை நீங்கள் பாருங்கள், அதிலே இரவை கொண்டு வருபவன் யாழ்லா நீதான், பகலை கொண்டு வருபவன் நீதான், உன்னை தவிர வேற யாராலும் அதை கொண்டு வர முடியாது. இன்றைக்கு நோர்த் போல் சவுத் போல் அண்டார்டிகா எங்களுக்கு தெரியும், இன்னைக்கு உலகம் வந்து 78 பாக சாய்ந்து இருக்கிறது, இதனால இரவு பகல் வரக்கூடிய அந்த நிலைமை, சூரியனுடைய ஓட்டம் இரவைகளை வைத்து மத்திய கோட்டையை விட மேல பகுதிக்கு சூரியன் போகக்கூடிய நேரத்துல
கீழ்பகுதியில் மத்திய கோட்டுக்கு கீழால் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு அதிகமாக கீழ் வட்டத்தில் இருக்கக்கூடிய நாடுகள், வெளிச்சம் அந்த சூரிய வெளிச்சம் போகாத நாடுகளுக்கு முழுமையாக 6 மாதங்கள் இருளாக இருக்கும். அங்க மேல மத்திய கோட்டுக்கு மேல ஆக மேல போகும் பொழுது அங்கே சூரியன் சுத்தி கொண்டிருக்கும் நேரத்தில் 6 மாதங்கள் அந்த இடங்களுக்கு வெளிச்சமாக இருக்கும். அதே போல அத சூரியன் கீழே வரும் பொழுது மேலுள்ளவர்களுக்கு 6 மாதங்கள் இருளாக இருக்கும், கீழுள்ளவர்களுக்கு 6 மாதங்கள் வெளிச்சமாக இருக்கும். அந்த நேரத்தில் 6 மாதங்கள் இருளாக இருக்கிற அந்த நேரத்தில் சயின்ஸ பாவிச்சு டெக்னாலஜிய பாவிச்சு நீங்க அந்த இரவு பகலுடைய மாற்றங்களை அங்க கொண்டு வர முடியுமா? யாராலும் முடியாது. இன்னைக்கு அது அனைத்துமே அங்க ஃபெயில் ஆகிவிட்டது. வெளிச்சம் 24 மணித்தியாலமும் 6 மாதங்கள் இருக்கக்கூடிய அந்த நாடுகளுக்கு இருளை கொண்டு வர முடியுமா? வீட்டுக்குள்ளால தூங்கக்கூடியவர் வெளியால முழு வீட்டையும் கவர் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள இருளை உண்டாக்கி கொண்டு தூங்குவாரே தவிர வெளியில வெளிச்சமாகத்தான் இருக்கும். அல்லாஹு தஆலா அவருடைய குதிரத்தை காட்டுகின்றான். அந்த இடத்துல நீங்க வெளிச்சத்தை கொண்டு வாங்க அல்லது இருளை கொண்டு வாங்க, யாராலும் கொண்டு வர முடியாது. கண்ணியமான அன்பாந்த சகோதரர்களே, நேர்களே, அல்லாஹ் அவருடைய குதிரத்தை விளங்க வைக்கின்றான். அதற்கு அடுத்தது அல்லாஹ் சொல்கின்றான், துஹ்ரிஜுல் ஹய்ய மினல் மய்யித் வ துஹ்ரிஜுல் மய்யித மினல் ஹய். ஒரு உயிர் இல்லாத ஒன்றிலிருந்து உயிர் உள்ள ஒன்றை வெளியாக்கக்கூடியவனும் யாரெல்லாம் நீதான். உயிர் உள்ள ஒன்றிலிருந்து உயிர் இல்லாதே வெளியாக்கக்கூடியவனும் நீதான். இன்னைக்கு எங்களுக்கு எத்தனையோ விதமான உதாரணங்களை அதற்கு சொல்லலாம். ஒரு மனிதனுடைய விந்து ஸ்பெர்ம், அதற்கு ஆரம்பத்தில் அதனுடைய நிலைமை, அதிலிருந்து அல்லாஹு தஆலா குழந்தைகளை உருவாக்குகின்றான். அது ஆரம்பத்திலே எந்த ஒரு கணக்கும் இல்லாத ஒரு நிலைமையில இருக்கிறது. இதனை உலகம் முழுவதும் ஒன்று சேர்ந்தாலும் ஒரு ஸ்பெர்ம், ஒரு விந்து துளிய யாராவது உருவாக்க முடியுமா? யாராலும் முடியாது. அதை உருவாக்கப்பட்டதை வைத்துக் கொண்டுதான் டெஸ்ட் டியூப் பேபின்னு சொல்லியும் அது குளோனிங் சொல்லியும் எத்தனையோ வகையான அந்த எக்ஸ்பெரிமெண்ட்களை செய்யறதுக்கு முடியுமே தவிர, யதார்த்தத்தில் இருக்கக்கூடிய ரப்புடைய படைப்பு அதை வைத்து தான் செய்கின்றார்களே தவிர அதனை உருவாக்க முடியாது. எனவே அல்லாஹ் அதிலிருந்து உயிருள்ள அந்த ஜீவன்களை உருவாக்குகின்றான். உயிர் உள்ளவைகள் இருந்து உயிர் இல்லாதவைகள், ஆரம்பத்தில் முட்டையை பார்த்தா எந்த விதமான உயிரும் இல்லாமல் இருக்கிறது, அதிலிருந்து குஞ்சு வெளியில வருது. சுப்ஹான் அல்லாஹ். இது யாரால செய்ய முடியும்? படைத்த ரப்பு அல்லாஹ் ஒருவனால மாத்திரம் தான் செய்ய முடியும். அப்படிப்பட்ட சக்தி உள்ளவன் தான் அல்லாஹ். அதனாலதான் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான், எங்களுக்கு சொல்லுமாறு, யா அல்லாஹ், நீ யாரை நாடுகின்றாயோ எந்த விதமான கேள்விகளுக்கும் இல்லாமல் அவர்களுக்கு நீ ரிஸ்கை கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றாய் என்பதாக. இனியமான அன்பாந்த சகோதரர்களே, நேர்களே, இந்த நம்பிக்கை, அல்லாஹ்வினுடைய நம்பிக்கை உறுதியான முறையில எங்களுடைய உள்ளங்கள்ல பதிய வேண்டும். எந்த அளவுக்கு என்று சொல்லி சொன்னால், ஒரு மரத்துல இருக்கக்கூடிய அந்த இலை கீழே விழுறதாக இருந்தாலும் அல்லாஹ்கே சாஹத்கே பகைர் தரக்க பத்தாபி ஹரக்கத் நெஹிக்கர் சக்தா. இந்த உள்ளத்துல எப்படியான அந்த நிலைமை உருவாகணும்டா, மரத்துல ஒரு இலை ஆடுறதாக இருந்தாலும் அது என்னுடைய அல்லாஹ்வினுடைய நாட்ட பிரகாரம் தான் அது ஆடுகின்றது, அவனுடைய நாட்டம் இல்லாமல் அது ஆட முடியாது என்ற அந்த நம்பிக்கை. எது நடந்தாலும் அது அல்லாஹ் தான் செய்கின்றான். இந்த நம்பிக்கையை தான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களுக்கு மத்தியில உண்டாக்கினார்கள். 24 மணித்தியால வாழ்க்கையிலும் என் ரப் என்னுடன் இருக்கின்றான், என்னுடைய ரப்பு நாடினதான் நடக்கும், அவனை மிஞ்சி அவனை தாண்டி எந்தொன்றுக்கும் எந்த சக்தியும் இல்லை. அந்த உறுதியான ஈமானை தான் அல்லாஹு தஆலா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு படிச்சு கொடுத்தது, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்குள்ளால் அவருடைய உள்ளங்கள்ல உருவாக்கினதும் அந்த ஈமானை தான். வெளியில இருக்கக்கூடிய இந்த சக்திகள், வெளியில் இருக்கக்கூடிய இந்த ஏற்பாடுகள், வெளியிலே நாங்கள் எங்களுடைய வெற்று கண்களால பார்க்கக்கூடிய இவைகள் எதற்கும் எந்த சக்தியும் கிடையாது. இவைகள் தானாக இயங்க முடியாது. இவைகளுக்கு எந்த விதமான அந்த பலமும் கிடையாது. படைத்த ரப்பு அல்லாஹ் எதனை அதிலே போடுகின்றானோ அதுதான் அங்கு நடக்கும். அவனுடைய நாட்டம் தான், அவன் எதை விரும்புகின்றானோ அவைகள் அல்லாஹு தஆலா நடத்தார் ஃபஆலுல் லிமா யுரீத். அவன் நாடக்கூடியதை செவ்வையாக செய்யக்கூடியவராக இருக்கின்றான். யஃஅலுமா யஷா, அவன் எதை நாடுகின்றானோ அதை நிறைவேற்றக்கூடியவனாக இருக்கின்றான். இது அல்லாஹு தஆலாவுடைய குதரத். இனிமான அன்பார்ந்த சகோதரர்களே, நேர்களே, இந்த நம்பிக்கை எங்களுடைய உள்ளங்கள்ல பரிபூர்ணமான முறையில நாங்க உருவாக்குறது இந்த அல்லாஹுடைய குதிரத்தை பேசி பேசி. அல்லாஹ் எங்களுடன் இருக்கின்றான், அவனுடைய நாட்டம் தான், அவனுடைய நாட்டம் இல்லாமல் எதுவுமே நடக்க மாட்டாது. இந்த நிலைமைய எங்களுடைய உள்ளங்கள்ல நாங்க உருவாக்கி கொள்ள வேண்டும். ஒரு முஃமின் எப்பொழுதுமே மனம் தளர மாட்டான். ஒரு முஃமின் நிலைமைகளை பார்த்து
இந்த நாட்டில இன்றைக்கு முழு உலகத்திலையும் பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. இன்றைக்கு கிருமியுடைய தாக்கம் என்னென்னமோ எல்லாம் சொல்லி இதை விட பலமான நிலைமைகள் உருவாகட்டும், அல்லது இதை விட பெரிய ஒரு தாக்கம் உருவாகட்டும், ஒரு முஃமின் சஞ்சலப்பட மாட்டான், ஒரு முஃமின் தடமாட மாட்டான், ஒரு முஃமின் அவன் பயப்படுவான், ஒரு முஃமின் அவன் அதாவது பின்தங்குவான், ஆனால் அவன் சஞ்சலப்பட மாட்டான், அவன் தடமாட மாட்டான், அவனிடத்துல இந்த நிலம் உருவாக மாட்டாது. ஒரு முஃமின் உறுதியாக இருப்பான், என்னுடைய ரப்பு என்னுடன் இருக்கின்றான், அவனுடைய கட்டள பிரகாரம் தான் அனைத்தும் நடக்குகின்றது என்ற அந்த ஈமானுடன் தான் எப்பொழுதுமே ஒரு முஃமின் இருப்பான். அவன் ஒரு போதும் நிராசையாக மாட்டான். நிராசையாகிறது இன்றைக்கு யாரை பார்த்தாலும் இனி அவ்வளவுதான், ஒன்றும் சரிவர மாட்டாது, நாங்க என்ன செய்ய, இன்றைக்கு எவ்வளவு பிரச்சனை நடந்திருக்குது, இனி பிறகு எங்களுக்கு சாப்பிடுறதுக்கு இல்லா போயிடும், எங்களுக்கு கஷ்டம் உண்டாகிடும், நாங்க சிரமப்பட்டுடுவோம். இன்னைக்கு பாருங்க, புள்ளைகள் எல்லாம் வீடுகள்ல பாடசாலையும் இல்ல, ஒண்ணும் இல்ல, இவங்க எல்லாம் கெட்டு குட்டி சுவராகி போக போறாங்க இப்படின்னு சொல்லி பேசக்கூடியவங்க மீன்கள் அல்ல. மீன்கள் எப்பொழுதுமே உறுதியானவர்களாக இருப்பார்கள். மீன்கள் மனம் தளர்ந்து போற ஆட்கள் அல்ல. இன்னைக்கு இந்த மனம் தளர்ந்து போற அந்த நம்பிக்கை இழந்து போறதுதான் அதிகமான இடங்கள்ல இன்றைக்கு கவலைக்குரிய ஒரு நிலைமை. வீடுகள்ல பார்த்தா பெண்கள் இன்றைக்கு ஆண்கள் வாலிபர்கள் வாலிப பெண்கள் என்று சொல்லி மனம் தளர்ந்து இன்றைக்கு உடஞ்சி போயிட்டு உட்கார்றது வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையாகவே மாறி இருக்குது. இன்றைக்கு குழந்தைகளுடைய விடயத்துல, கணவன்மானுடைய விடயத்துல, தொழிலுடைய விடயத்துல, வீட்டுக்கு வரக்கூடிய வருமானத்துடைய விடயங்கள்ல நாங்க நிராசையாகி போயிட்டோம். நிராசையாகி போறது மூமீன்கள்ட ஒரு பண்பே கிடையாது. நிராசையாகிறது ஒரு முஸ்லீம் ஒரு மூமீன் இடத்துல நடக்க முடியாது. அது முஸ்லீம் அல்லாத ஒருவராகத்தான் இருக்க வேண்டும். கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்க எப்பவுமே நல்லெண்ணங்களை வைக்கக்கூடியவர்களாக, நல்ல விடயங்களை உள்ளத்திலே கொண்டு வரக்கூடியவர்களாக, இன்றைக்கு குழந்தைகளுடைய வாழ்க்கை வீணா போவதற்கு மிக அடிப்படையான காரணங்கள்ல ஒன்றுதான் தாயும் தந்தையும் நிராசையாகி போறது. அவங்களை எப்படி முன்னேற்றணும், அவங்களை அடுத்த ஸ்டெப்புக்கு எப்படி கொண்டு போறது, அவங்களை எப்படி சிறந்தவங்களாக மாத்துறது, இந்த ஐடியாக்களை பண்ணி அவங்களுக்கு பின்னால இருந்து முயற்சி செய்யறதை விட்டு விட்டு இது சரிவர மாட்டாது. என்ன குழந்தை இவனுக்கு இவன் வந்து ஒழுங்கான ஊர்ல நிக்கணும், இவனை கொண்டு போய் ஹாஸ்டல்ல போடணும், ஹாஸ்டல்ல இருந்தா தான் இவன் திருந்தி வருவான், இல்லாட்டி இவன் திருந்த மாட்டான். இப்ப தாய்மார்களுடைய தந்தைமாருடைய உள்ளங்கள்ல இப்படியான ஒரு நிலைமை உண்டாகிருச்சுண்டா, அந்த குழந்தையுடைய எதிர்கால வாழ்க்கை என்ன நடக்கும்? ஏண்ட குழந்தை ஏண்ட பிள்ளை, நான் நல்ல முறையில இவரை வந்து முழுமையான முறையில் அழகான முறையில வளர்க்கணும், பிள்ளைகளுக்கு குழந்தைகளுக்கு அப்ரிசியேட் பண்றது, ஊக்குவிக்கிறது, அவங்களை வச்சு புத்திமதிகளை சொல்றது, அவங்களுக்கு தைரியம் ஊட்டுறது. இப்ப லீவ் காலத்துல வீடுகள்ல குழந்தைகள் இருக்கிறாங்க, 24 மணிக்கு விளையாடி கொண்டு இருக்கிறான், இவன் வெளியில சுத்துறான், இதை சொல்லி சொல்லியே நாங்க இதை வளர்க்கறது அல்ல. அதுக்கு வீடுகளுக்குள்ளால தாய்மார் அழகான முறையில அவங்களுக்கு வழிகளை சொல்லி கொடுக்கணும், அதுக்கு டைம் டேபிளை போடணும், இந்த நேரத்தில் இதை செய்யுங்க மகன், இந்த நேரத்தில் இதை செய்யுங்க மகள், இந்த நேரத்தை வீணாக்கிடாதீங்க, நீங்க வெளியில போயிட்டு சுத்துறதுனால எந்த ஒன்றும் கிடைக்க போறது இல்ல, நல்ல முறையில உங்களோட எழுத்துக்களை நீங்க திருத்துங்க, உங்களோட வாசிப்பு திறன்களை நீங்க உண்டாக்கிக்கோங்க, உங்களோட லாங்குவேஜ்ல நீங்க வந்து இன்ஃபுளுன்ஸ் உண்டாக்குங்க. இந்த ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு பலகீனமான பாடங்களை நல்ல முறையில படிக்கிறதுக்கு, உங்களுக்கு குரானுடைய திலாவத் நல்ல முறையில செய்யறதுக்கு, குரான பாடமாக்குறதுக்கு ஒரு சந்தர்ப்பம். இதனால உங்களுக்கு பின்னால அல்லாஹ் இப்படியான பாக்கியங்களை தருவான். பிள்ளைகளுக்கு ஆர்வம் ஊட்டணும், பிள்ளைகளுக்கு உற்சாகப்படுத்தணும். இன்னைக்கு எத்தனையோ தாய்மார்களுக்கு குழந்தைகளோட பேசவே தெரியாது, கவலையான செய்தி, அவர்களை ஆர்வமூட்ட தெரியாது, அவர்களுக்கு வழிகாட்ட தெரியாது. அதனால குழந்தைகளுடைய வாழ்க்கை மிக கஷ்டமானதாக, மிகவும் பிரச்சனைக்குரிய, இது வீட்டுக்குள்ளால ஏற்படக்கூடிய அந்த 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 அதாவது நிராசையாகக்கூடிய ஒரு நிலைமை. ஒரு ஆசிரியர், சிறந்த ஆசிரியர் எப்படி இருக்கணும்னு சொல்லி சொன்னா, அவரு உற்சாகப்படுத்தணும், அவர் ஆர்வமூட்டணும். ஒரு பலகீனமான ஒரு குழந்தை அவனை திருத்தி அவனை சிறந்த ஒரு மாணவனாக மாத்திரவர் தான் சிறந்த ஆசிரியர். ஒரு பாடத்து அறையில இருக்கக்கூடிய சிறந்த மாணவர்கள் அவர்கள் பெருவிரல பெற்றுட்டு போவார்கள், அது ஒரு சிறந்த ஆசிரியருக்குரிய ஒரு முறை அல்ல. அதுல பலகீனமான முயல இயலாத குழந்தைகளை எடுத்து அவங்களுக்கு திட்டங்களை போட்டு அவங்கள முன்னேற்றி எடுக்கக்கூடியவர் தான் சிறந்த ஆசிரியர். குரான பாடமாக்குற இல்லையா அப்படின்னா, அதை பத்தி பாடமாக்காத குழந்தைகளை எப்படி பாடமாக்கக்கூடிய குழந்தைகளா மாத்தலாம், அதுக்கு திட்டங்களை போடுறது. பாடமாக்குறவங்க பாடமாக்கி ஹாபிஸா போயிட்டாங்க, இப்ப அவருக்கு அந்த அந்த ஆசிரியருக்கு அது ஒரு சிறந்த வரவேற்பல்ல. பாடமாக்க கஷ்டமான ஒரு குழந்தையை நான் எடுத்து பாடமாக்க வச்சிருக்கிறேன், அதுக்கு இப்படி திட்டம் போட்டேன், அதுதான் ஆக ஒரு சக்சஸ்ஃபுல்
ஒரு உஸ்தாதுக்கு ஒரு ஆசிரியர் ஒரு கிளாஸ்ல பாட அறையில மிக பலகீனமான ஒரு குழந்தை, அந்த குழந்தையை எடுத்து அவருக்கு திட்டம் போட்டு எழுத்துக்களை பழக்கி வாசிக்க வச்சு அந்த முலையில ஒக்குவிக்கிறது. இது ஒரு ஆசிரியருடைய அந்த அந்த கடமை.